வணக்கம். மீடியா 360 செய்திகள். செய்திகள் வாசிப்பது உங்கள் விஜி. ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பொங்கல் விழா கொண்டாட்டம். கோவை நவ இந்தியா சாலையில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ் மன்றம் மற்றும் மாணவர் மன்றம் சார்பாக பட்டிமன்றம் நிகழ்ச்சி மற்றும் பொங்கல் விழா நடைபெற்றது. பண்பாட்டினை விளக்கும் விதமாக துறைகளுக்கு இடையிலான பொங்கல் சார்ந்த பல்வேறு போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்வை கல்லூரி முதல்வர் கருணாகரன் மற்றும் துணை முதல்வர் எஸ் தீனா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் மாணவர்கள் தங்கள் திறமைகளை காட்டி பண்பாட்டினை பறைசாற்றும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் போட்டிகள் நடைபெற்றது. இதில் கோலப் போட்டிகள், உரியடித்தல், கயிறெழுத்தல், கரகாட்டம், சிலம்பாட்டம், பறையாட்டம் போன்ற பாரம்பரிய நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கல்லூரி முதல்வர் மற்றும் துணை முதல்வர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்வினை கவின் கலைமன்ற ஒருங்கிணைப்பாளர் விஸ்வநாதன் ஒருங்கிணைத்தார். வணக்கம். இது கோவை ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரி. வழக்கமான உற்சாகத்துடன் நான் எங்கள் கல்லூரியிலேயும் பொங்கல் விழா இனிதே களைகொட்டியுள்ளது. எங்கள் மாணவர்கள் மாணவிகள் அனைவரும் இன்றைக்கி ஆசிரியர்கள் உட்பட அனைவரும் சேர்ந்து இன்றைக்கி பொங்கலை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தமிழர்களின் பாரம்பரியம், நமது அடையாளம். இந்த அடையாளத்தை மீட்டெடுப்பதற்காகவே நம்மளுடைய பாரம்பரிய அத்தனை விஷயங்களையும் இன்று நம்ம கல்லூரியில் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். ஒயிலாட்டம், மானாட்டம், மயிலாட்டம், சிலம்பாட்டம், இதோட நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுகளையும் சேர்த்து இன்று பொங்கல் பண்டிகையை இங்கே உற்சாகத்துடன் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எங்களது மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேலே பொங்கல் இன்றைக்கி வச்சுருக்காங்க. இனிதே ஒவ்வொருத்தரும் அங்கே நம்மளுடைய பண்பாடு அடிப்படையில் அதை அலங்கரிச்சிருக்காங்க. இது ஒரு போட்டியாகவே நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இது உற்சாகம் இன்று கோவை ராமகிருஷ்ணா கல்லூரியில் களைகட்டியுள்ளது. முதல்வராக நான் பெருமைப்படுகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.